flavor. And hello friends, welcome back to my channel Live With Me In Japan. நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேமஸான ஜாப்பனீஸ் வில்லேஜில் தாங்க இருக்கும். பொதுவாகவே வில்லேஜ் அப்படின்னாலே இயற்கையோட சூழ்ந்து அந்த காட்சியே ரொம்பவே ரம்யமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வில்லேஜ்லேயும் நிறைய ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த வில்லேஜில் ரொம்பவே பாப்புலரானது வந்து ஆன்சன் பாத்து. ஆன்சன் அப்படிங்கிறதுனா என்ன, ஆன்சன் பாத் எப்படி பண்ணணும், இதெல்லாத்தையும் பற்றி நம்ம போன வீடியோலேயே ரொம்ப விரிவாக பார்த்துருப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து புதுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோலையும் நிறைய புதுமையான இடங்கள், புதுமையான தகவல்கள் பார்க்க இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே நாங்கள் இருக்கும்போது என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம், அதையும் தான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இயற்கை உணவு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யுபாதாக்கே அப்படின்னு அந்த லொக்கேஷன் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த வாட்டரை வந்து கூல் டவுன் பண்ணுற யுமாமி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்குது. அதுக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பழமையானதாக இருக்குது, அதாவது வெளி தோற்றம் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து உள்ளார ஆன்சன் பாத்துக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த யுமாமி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 6 தடவை நடக்குது. அண்ட் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா 1/2 hour போல் இருக்கும். அண்ட் இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 600 yen ஒருத்தங்களுக்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆனதும் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து டப்பில் ஃபில் ஆகி இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, அதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு குசாட்சுவோட இந்த ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து வந்திருக்காங்க இந்த ஹாட் வாட்டரோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்னால அந்த மாதிரிலாம் சொல்லுறாங்க. அதுக்கப்புறமா இந்த நம்ம இருக்கோம் இல்லையா அந்த பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பப்ளிக் பாத்தாக தான் இருந்திருக்கு. ஸோ எல்லா மக்களும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வாட்டரை கூல் டவுன் பண்ணி குளிச்சுருந்துருக்காங்க. அந்த பாரம்பரியத்தை காட்டுறதுக்காக தான் இங்கே வந்துட்டு அவங்களோட பாரம்பரிய உடை அணிஞ்சு அந்த பாரம்பரிய பாட்டு டான்ஸ் அதெல்லாம் பண்ணி இந்த வாட்டரை வந்து கூல் பண்ணி நமக்கு வந்து காட்டுறாங்க. ஏன்னா நான் முன்ன சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆன்சன் வாட்டர்லாம் வந்து ரொம்பவே ஹாட்டாக வரும், 70 to 90 degrees Celsius வரும். ஸோ அந்த வாட்டரை டைரெக்டாக நம்மளால் வந்து குளிக்க முடியாது. பட் அதை வந்து கோல்ட் வாட்டரில் நீங்கள் கலந்து குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து அந்த வாட்டரை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த வாட்டரை டைல்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாட்டரோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸும் குறையும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரை வந்துட்டு நேச்சுரலாக கூல் பண்ணி குளிக்கிறது தான் வந்து பெஸ்ட் மெத்தட். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி யுமோமி அப்படிங்கிற இந்த கல்ச்சரை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 degrees கூல் டவுன் பண்ணுறாங்க. பட் இந்த டிகிரியும் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் ஹையான டிகிரி தான். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாட்டரோட குவாலிட்டி அதுக்கப்புறமா அசிடிக் கண்டென்ட்னால இந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம பாடினால் வின்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த தண்ணியில் வந்து சூரிய கதிர்கள் படும்போது அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகி யூனோஹனா அதாவது வேப்பர் ஆகி வருது இல்லையா, அந்த ஸ்மோக் பண்ணால் கூட நமக்கு வந்துட்டு நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த உடன் பேடலை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக இருந்துச்சு, எல்லா சைட்லேயும் ஆனில் இருந்துச்சு. அப்புறம் சடனாக என்னாச்சு அப்படின்னா லைட் வந்து எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு லைட் மட்டும் இந்த வாட்டர் டேங்க்குக்கு வந்து ஃபோக்கஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து விகரஸாக இந்த வாட்டரை வந்து கூல் டவுன் பண்ணுற ஸ்டெப்பை வந்து பண்ணாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ
இவங்க பாட்டு பாடுறதுக்கான ரீசனும் கூட அதுதான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம பாட்டு பாடும்போது நம்ம சர்டன் ப்ரீதிங் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரீத் அப்போ நம்ம வந்து இந்த யுனோ ஹனா அப்படிங்கிற இந்த ஆன்சன் அந்த வாட்டரோட ஸ்டீமை ப்ரீத் பண்ணும்போது நமக்கு வந்து தெரப்பாட்டிக் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. செம சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக் பர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிச்சு வெளியில் வந்திருக்கோம். அடுத்து அப்படியே நம்ம சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இங்கே ஆன்சன் வாட்டர் வந்து ரொம்ப காமனாக இருக்கிறனால அங்கங்கே இந்த மாதிரி பூல் மாதிரி குட்டி குட்டி செட்டப்பாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா காலை மட்டும் நினச்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்களும் அதுக்கு தான் இப்போ உட்காந்துருக்கோம். பட் கிருஷிவ்னால இந்த ஹீட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. எனக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கால் உள்ளே விட்டக்கப்புறமா நமக்கு வந்து இந்த ஹீட் வந்து பழகிடும். அண்ட் அதே மாதிரி நம்ம காலையே வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. அண்டு இது வந்து அங்கங்கே இருக்குது, அதாவது நம்ம நடந்து போக போக நமக்கு வந்து கால் வலிச்சுதுன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போகலாம். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா தான் நிறைய கூட்டம் இருந்தாலுமே அவங்கவுங்க அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து ஒதுக்கிட்டு அண்ட் அதே மாதிரி ஒரு 5-10 minutes மட்டும் இருந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த வாட்டரோட தூய்மையும் கெடுக்காமல் அப்படியே ரொம்ப டீசெண்டாக போயிட்டுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த குசாத்சு லொக்கேஷனுக்கு நிறையா பர்சனாலிட்டிஸ் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அவங்களோட பேர்கள் எல்லாம் கல்வெட்டுகளாக இங்கே வந்து பொறிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சைனோகவாரா பார்க்குக்கு போக போகிறோம். அங்கே வந்து ஜிஷோ கடவுள் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த கடவுளோட வரலாறை வந்து அப்படியே நம்ம போகிற வழியிலேயே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி பயங்கரமாக பசிக்குது, இங்கே ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே கடைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாமே வந்து ப்ரெசண்ட்டு ஸ்வீட்டு இந்த மாதிரி சோவினியர்ஸ்லாம் ப்ரெசன்ட் பண்ணுற கடைங்க எல்லாமே அப்படியே அந்த பழமையான டச் இருக்கு கொஞ்சம் எல்லா கடையிலையுமே. எல்லாமே சோவினியர் கடை தான், கிஃப்ட் ஷாப் தான். ஸோ இந்த பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் பேக்கரின்னு இருக்க நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே சீப்பாக கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ காலையில் தான் ப்ரெட் எல்லாம் சாப்பிட்ருந்தோம். ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளாக் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கடையில் செக் பண்ணி பார்க்குறப்ப வெனிலா ஃப்ளேவர் வந்து பிளாக் கலர்லேயும் அதுக்கப்புறம் காஃபி ஃப்ளேவரை வந்துட்டு ஒயிட் கலர்லேயும் கொடுக்குறாங்க. மேலே வந்து செசமி சீட்லாம் தூவி கொடுக்குறாங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வெனிலா ஃப்ளேவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளாக் கலரில் இங்கே தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அது எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் அந்த பிக்சரில் பார்த்த மாதிரியே ரொம்பவே சூப்பரான பிளாக் கலர் வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மேலே வந்து செசமி சீடும் தூவி கொடுக்குறாங்க. அண்ட் ஒன்று வெண்ணிலா, அதுக்கப்புறமா ஒரு காஃபி ஃப்ளேவர் ரெண்டு ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம எக்ஸைட்டடாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் அண்ட் இது வந்து காஃபி ஃப்ளேவர், டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது கலர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக இருக்குது. இது வந்து பிளாக் கலரில் இருக்குது வெண்ணிலா, காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. செம ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா அந்த கலர் வந்து நம்ம பல்லுல அதுக்கப்புறமா டங்ல எல்லாம் ஒட்டிக்குது. டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெனிலா டேஸ்ட் தான் இருந்துச்சு. பட் அந்த கலர் வந்துட்டு நம்ம டங்ஸ்ல எல்லாம் ஒட்டிக்குது இல்லையா, அது வந்து ரொம்பவே ஃபன்னியா இருந்துச்சு. ஒரு அட்டகாசமான டிஃப்ரெண்ட் கலர் கான்ட்ராஸ்ட்ல நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு.
ஸோ இப்போ நம்ம ஒரு கடையை தாண்டி போயிட்டுருக்கோம். பட் அந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னா, ரெண்டு பேர் வந்துட்டு பன் அதுக்கப்புறமா க்ரீன் டீ அதை ரெண்டையும் வந்து அந்த வழியாக யார் போகிறாங்களோ எல்லாருக்குமே வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாங்களும் பன் அதுக்கப்புறமா க்ரீன் டீ வந்து வாங்கியிருக்கோம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கடையில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு க்ரீன் டீ, அதுக்கப்புறமா இதுவும் வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணி போகிறோம். ஆ, எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த கடையை பாஸ் பண்ணி போகிறவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. பன்னு உள்ளார ஸ்வீட் பீன் பேஸ்ட்டு, சூடாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துப்போம், சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கடையில் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பன்னை நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், பட் இந்த கடையில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பாஸ் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா, இங்கே மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணி விற்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பார்பிக்யூ ஸ்டைலில் ஃப்ரை பண்ணி விற்கிறாங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் இருந்தால் அந்த ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கு இல்லையா, நேச்சுரல் ஹாட் வாட்டர், அதுலேயே வந்து எக்கெல்லாம் வேக வச்சு கொடுக்குறாங்க இங்கே. இதுவும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான், நல்லா இருக்குல்ல. இது ஒரு கிணறு செட்டப் மாதிரி இருக்குது, உள்ளேருந்து அப்படியே அந்த ஹாட் ஸ்ப்ரிங் ஊற்று வருது. அதில் வந்துட்டு அழகாக பேம்பு ஸ்டிக்கில் வந்து அழகாக ஒரு கூடை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளார எக்ஸ் எல்லாம் வந்து வேக வச்சு அதை வந்து தனியாக இங்கே பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்ஸும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. பை கடை இங்கே பார்த்திங்கன்னா, அரிசி பை மாதிரிலாம் வச்சு இங்கே அந்த அரிசி பையெல்லாம் விற்கிறாங்க போல. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட தான், இதுக்காக ஒரு கடை. நான் சொன்னேன் இல்லையா, அங்கங்கே ஆன்சன் வாட்டர் பூல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஹோட்டல் வாசல்லையும் இருந்துச்சு. வித்தியாச வித்தியாசமான ஸ்ட்ரீட் ஃபுட் அப்புறம் ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம இந்த சைனோகபாரா பார்க்குக்கு ரீச் ஆயாச்சு. இந்த பார்க் வந்து பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்துட்டு சுற்றிலும் மரங்கள், அதுக்கப்புறம் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா பாறைகள், அதுக்கு நடுவில் வந்து இந்த ஆன்சன் வாட்டர் வருது. அந்த அதை வந்து அங்கங்கே பூல் மாதிரி அமைச்சிருக்கிறது, மக்கள் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, இந்த காட்சிகள்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பாறைகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷ்ரைனும் இருக்குது. அது வந்து நல்லா படிகள் ஏறி மேலே போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து மேலே போகல. அங்கே நிறைய ஜிஷோ ஸ்டாச்சூஸ் தான் வந்து இருக்குது. இந்த ஜிஷோ கடவுளுக்கும் அண்ட் நம்ம இருக்கிற இந்த சைனோகவாரா பார்க்குக்கும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குது. ஸோ அந்த கதையை கேட்டுகிட்டே நம்ம இந்த பார்க்கை சுற்றி பார்க்கலாம். இந்த பார்க்கில் இருக்கிற நிறைய ஜிஷோ ஸ்டாச்சுக்களுக்கு முன்பாக கற்கள் ஒன்று மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னா, நிறைய குழந்தைகள் பெற்றோர்களுக்கு முன்பாகவே இறந்துருவாங்க இல்லையா. உதாரணத்துக்கு மிஸ்கேரேஜ் ஆகிற குழந்தைங்களை கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களின் ஆத்மா வந்து இந்த பார்க்கில் ஓடுற நதி இருக்கு இல்லையா, அதை கடக்க முடியாமல் அண்ட் அதே மாதிரி ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு மோட்ச நிலையை அடையிறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், அந்த குழந்தைங்களோட ஆத்மாலாம் வந்துட்டு இந்த கற்களை வந்து ஒன்று மேல் ஒன்றா ஒவ்வொரு நாளும் அடுக்குவாங்களாம். அண்ட் இதே பார்க்கில் யோகாய் அப்படிங்கிற ஒரு டீமன் இருக்கிறதாகவும் அந்த மான்ஸ்டர் வந்துட்டு இந்த கற்களை வந்து ஒவ்வொரு நாளும் கலைச்சி விடுமா. ஸோ இந்த குழந்தைங்களின் ஆத்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த வழியாக போகிற ட்ராவலர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஜிஷோ கடவுளுக்கு முன்பாக இந்த கற்களை வந்து அடுக்கி அந்த குழந்தைங்களின் ஆத்மாவுக்கு மோட்சத்தை வழங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த குழந்தைங்களின் ஆத்மாவை சில சமயம் பயமுறுத்த கூட செய்யுமா. அந்த டைமில் இந்த குழந்தைங்களின் ஆத்மா வந்துட்டு ஜிஷோ கடவுளோட ஆடைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவாங்களாம். அதனால் இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் எல்லாம் இந்த ஜிஷோ கடவுளுக்கு ரெட் கலர் ஆடையை அணிவிச்சிருக்காங்க. ஸோ தட் இந்த குழந்தைங்களின் ஆத்மா வந்து அம்மாவோட கருவறையில் இருக்கும்போது என்ன ஒரு வார்ம்த்து ஃபீல் பண்ணிச்சோ அதே வார்ம்த்து இந்த ஜிஷோ கடவுள்கிட்டையும் கிடைக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்புகிறாங்க. ஸோ இங்கேயுமே அங்கங்கே நம்ம கால்களை வச்சுட்டு உட்கார மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அண்ட் இங்கே வந்து வாட்டர் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கிருஷிவாலையும் வந்து அவனோட காலை வந்து உள்ளே வச்சுட்டு உட்கார முடிஞ்சுது.
ஸோ இந்த பார்க்கில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா அது மலைகளுக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கே அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் அது வந்து ஆக்சுவலாக அது வந்து டாய்லெட் ரூம். அது வந்து நாங்கள் கிட்டே போனதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் இந்த பார்க்கில் இந்த ஆன்சன் வாட்டரில் ஒரே சமயத்தில் 100 பேர் குறிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஓப்பன் ஏர் பாத் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த ஓப்பன் ஏர் பாத்தெல்லாம் நேச்சுரலாகவே இங்கே வந்து அமைஞ்சது தான். அண்ட் இந்த இடத்த பற்றியும் இந்த இடத்துல வர ஆன்சன் வாட்டரோட மருத்துவ குணநலங்கள் பற்றியும் உலகத்துக்கு 19th செஞ்சுரியிலேயே வந்து ஜெர்மன் டாக்டர்ஸ் இருவரான பேல்ஸ் அண்ட் ஸ்கிரிப்பா வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு மொமெண்டம் வந்து இங்கே இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றியும் ஒரு ஸ்மால் மியூசியமும் இங்கே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் திரும்ப யோபாதாக்கே லொக்கேஷனுக்கே வந்துட்டோம். மத்தியானம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அங்கே பக்கத்தில் வந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பீஸா பேக் பண்ணுற அவன். ஒவ்வொரு பொருளுமே இங்கே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாகவும் இருந்துச்சு. மேபி இதெல்லாம் வந்து ஒரு இட்டாலியன் டச்சோடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஜப்பானில் ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனில் வேறு கண்ட்ரியோட குசைன் வந்து இவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த டேபிளில் இருக்கோம். எங்கள் டேபிளுக்கு பின்னாடி தான் வந்து அந்த பேக் பண்ணுற அவன் வந்து இருக்குது. பீஸா வந்து அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவன் செட்டப்பை நான் இப்போ தான் பார்க்குறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து வெஜ் அப்படிங்கிறதுனால பேசல் பாஸ்தா அதுக்கப்புறமா சீஸ் பீஸா இதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ட இட்டாலியன் குசைன்லேயே இதுதான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே மோஸ்ட்டாக ஜாப்பனீஸ் பீப்புள் தான் வந்து இட்டாலியன் குசைன் ரெஸ்டாரண்ட்டையும் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால டேஸ்ட் வந்து எங்களுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. பட் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மேபி இட்டாலியன் பீப்புளே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அந்த டேஸ்ட்டே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக செம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் செம ஃபில்லிங்காக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். குசாத்சுல மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டோக்கியோ கிளம்ப வேண்டியதான். பட் அதுக்கு முன்னாடி குசாத்சுலேருந்து கருசைவா அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்பவே அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபுஜியில் நாங்கள் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால விசிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்குற தண்ணி வந்து சில் வாட்டர் தாங்க. இது வந்து ஆன்சன் வாட்டர் கிடையாது. ஸோ இந்த லொக்கேஷன் கிட்டே வரும்போதே அப்படியே லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. குறுகலான சரிவலான பாதையில் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அங்கே ஒரு மரம், பெரிய மரம் வந்து விழுந்து கிடந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே போனால் அங்கே செம சூப்பராக அருவி வந்து வந்துட்டுருக்கு. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம அந்த வால்பேப்பர்லலாம் வைப்போம் இல்லையா லேப்டாப்பில், அந்த மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டர் ஃபால் அழகாக ரசிச்சுக்கிட்டே ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட சேர்ந்து எங்களோட இந்த ட்ரிப்பை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய புதுமையான தகவல்களும் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்த ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் ஹோட்டலோட டூர் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் ஹோட்டல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக தான். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோ போலேயும் இந்த வீடியோவும் புதுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய்.